இந்த பதிவுலேருந்து எண்கணித ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். வீட்டிலையே நம்மளே நம்மளோட குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு, இல்லை நமக்கே சரியான எண்ணில் அமையலை அப்படின்னா நாமளே மாற்றி வச்சுக்கலாம். ரொம்ப எளிய முறையில் இதை பார்த்து நம்மளே வச்சுக்கலாம். இது எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் இருந்து பார்க்கலாம். எண்கணித ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி முதல்ல கொஞ்சம் விளக்கம் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா பேர் எப்படி வைக்கிறது, எப்படி மாற்றி வைக்கணும், நம்மளோட எண்ணுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மளோட பேர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த எண்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நியூமராலஜி படி பேர் மாற்றி எழுதி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு எழுதி வர்றவங்களுக்கு அளவற்ற செல்வத்தையும் உன்னதமான நிலையையும் காரிய சித்தியும் கிடைக்கும். மிக சிறந்த முறையில் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னா, பேரை மாற்றி வைக்கணும் அப்படின்னா நல்ல ஆராய்ச்சியும் அனுபவமும் தேவை. முன்ஜென்ம கர்மாப்படி தான் நமக்கு சுக துக்கங்கள் எல்லாம் நடைபெறுது அப்படின்னாலும், வினைப்பயனாக தான் எதுவும் நமக்கு நடக்குது அப்படின்னாலும், எண்கணித ஜோதிட சாஸ்திரம் படி சரியான பேரை வைக்கிறப்ப நல்ல பலன்களை தான் தரும். அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதற்கான விளக்கம் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம், எண்கணித ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்துகிறப்ப பலன்கள் எதற்கு உட்பட்டு நடக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், புரியும் உங்களுக்கு. நம்மோட வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் நாம தான் பொறுப்பாளி. பிறரையோ சூழ்நிலையோ குற்றம் சொல்ல முடியாது. மலையளவு பாடுபட்டாலும் கடுகளவு அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்வாங்கல்ல, அந்த கடுகளவு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது தான் இந்த நியூமராலஜி. இதை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா நல்ல பலன்களை தான் தரும். நம்மளோட முன்னோர்கள்லாம் கணிதத்தை கொண்டு எல்லா பொருள்களையும் குறிப்பிட முயன்றபோது 9 அப்படிங்கிற எண் தான் முடிவான எண்ணாக இருக்கிறத உணர்ந்தாங்க. அதனால் எல்லா பொருள்களையும் 9 வகையாக பிரிக்கிறாங்க. நவகிரகங்கள், நவதானியங்கள், நவரத்தினங்கள், நவபாஷாணங்கள். மந்திரம் ஜபிக்கணுமா, அதுக்கு 108 ஜபிங்க. 108 அதை பிரித்து பாருங்கள், 1+0+8 = 9. இன்னும் அதிகமாக செய்ய வேண்டுமா, 1008 கூட்டினீங்கனாலும் 9 அப்படிங்கிற முறையில் வரும். மருந்து சாப்பிடணுமா, 1 சாப்பிடுங்க. 1 என்ன, 45 45 ஆட் பண்ணி பாருங்கள், 4+5 = 9. அப்போ 9 அப்படிங்கிறத வச்சு தான் எல்லா இதையும் பிரிச்சிருக்காங்க. இந்த முறையில் தான் மனிதர்களும் 9 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயற்கை சக்திகளோட சூக்ஷமத்தை அறிந்து அவைகளை சப்தத்தின் மூலம் ஏவல் கொள்வது அப்படிங்கிறது தான் மந்திர சாஸ்திரம். அந்த சக்திகளோட உருவங்களை அறிந்து அதன் மூலம் அவைகளை உபயோகப்படுத்தி கொள்ளுதல் தந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமராலஜியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பேரால் குறிக்கப்படுறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பேரால் குறிக்கப்படுறாங்க. அந்த பேரில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு எண்கள் இருக்கும். ஏன்னா 1, பினா 2, சினா 3 இப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்களால் குறிக்கப்படுவோம். அந்த டோட்டல் எண்ணெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா அது நல்ல எண்ணாக இருந்ததுன்னா நமக்கு நல்ல பலன்களை தரும், இல்லைன்னா தீய பலன்களை தரும். எப்படி அப்படின்னா, அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஏங்கிற எழுத்துக்கு 1 சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு வேவ் லென்த் உண்டு. அப்போ ஒவ்வொரு எழுத்துக்குரிய அந்த அதிர்வலைகளும் நம்மளை பேராக கூப்பிடுறப்ப ஒரு வைப்ரேஷனை உருவாக்கி நமக்கு நல்லதை செய்யக்கூடியது, தீயதை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் உங்களுக்கு சொல்ல மேலே மேலே சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். பிறந்த ஒவ்வொரு மனிதரும் எண்களால் முதல்ல குறிக்கப்படுகிறார்கள். அது எப்படின்னா, நம்ம பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதில் குறிக்கப்படுவார்கள். பின்னர் தான் எழுத்துக்களால் சொல்லப்படுவாங்க, அதாவது பேரை வச்சு சொல்லப்படுறாங்க. இந்த சாஸ்திரம்படி பிறந்த மனிதர் அப்படிங்கிறது ஒரு யந்திரம். அவரோட பேருங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மந்திரம். அந்த யந்திரத்தில் சரியான மந்திரத்தை பயன்படுத்தினோம்னா ரெண்டும் பொருந்துச்சுன்னா பூரண பலன் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தீய பலன்களை கொடுக்கும். இப்போ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல உங்களோட விதி எண் என்ன, பிறந்த எண் என்ன அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நியூமராலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை ஆய்வு செய்யணும், எந்த எண்ணுக்கு எந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக தெரிஞ்சால் தான் வைக்க முடியும். அதை பற்றி மேற்கொண்டு போக போக உங்களுக்கு புரியும். முதல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க, அதாவது இயரு, மந்த்து, டேட்டு எல்லாமே எழுதணும். இப்போ ஒரு இதை எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். 24 அதாவது டேட்டு
ஃபைவ் மந்த்து 1990 இயரு. இப்போ 24/5/1990 இதை மூணையும் கூட்டணும். இப்போ 2+4+5+1+9+9+0 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 30. இப்போ 30 ஆட் பண்ணுங்கள். 3+0 த்ரீ தான். இதே 31 வந்திருந்தால் 3+1=4 எடுத்துக்குவோம். அப்போ விதி எண் வந்து 4. இப்போ நமக்கு விதி எண் வந்து 3 தான். இப்போ பிறந்த தேதியை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 2+4 இது வந்து பிறந்த எண், அதாவது 6 எடுத்துக்கணும். இந்த 6 வந்து நம்மளோட பிறந்த எண். மந்த்து இயரு டேட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி வருதுல்ல, இது வந்து விதி எண். இங்கே விதி எண் வந்து 3. பிறந்த எண் 6, விதி எண் 3. இந்த 3ங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இது மேக்சிமம் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். 3 குருவோட நம்பர் அப்படிங்கிறதுனால இது வந்து தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவ தான் குரு. இதே 6 சுக்கிரனோட இதுங்கிறது அசுரர்களுக்கு தலைவனாக இருக்கிறவர் தான் சுக்கிரன். அதனால் 3-6 எப்பயும் ஆப்போசிட் நம்பர். 3-6 வந்ததுன்னா பேராவது பொருத்தமானதாக அமைஞ்சதுன்னா நல்ல பலன்களை தான் தரும். இப்போ இந்த பிறந்த எண் எதை காட்டுது, விதி எண் எதை காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிறந்த தேதி எண் வந்து நீங்கள் எந்த ஆதிக்கத்தின் கீழ் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அந்த எண்ணை அனுசரித்து தான் உங்களோட சரீர அமைப்பு குணங்கள் இதெல்லாம் காணப்படும். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் மற்ற ஜனங்களுடன் உங்களுக்கு ஏற்படும் தொடர்பையும் எதிர்காலத்தையும் வாழ்க்கை முடிவையும் எது காட்டுதுன்னா இந்த விதி எண், அதாவது தேதி மாதம் வருஷம் இதை மூணையும் கூட்டி வருதில்ல, அந்த விதி எண்ணை அமைச்சு தான் நம்மளோட எதிர்காலம் நடக்கும். விதி எண்ணை வச்சு தான் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் முன்னேற முடியும் அப்படிங்கிறத காட்டும். உடனே நியூமராலஜி நம்பாதவங்கெல்லாம் கேட்பீங்க, பேரை மாற்றி வச்சேன்னா உடனே நான் அனில் அம்பானி ஆகிடுவேனா பில்கேட்ஸ் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம், விதியை கூட்டி வரும் எண் தான் குறிக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இங்கே விதி அப்படின்னதும் நம்மளோட ஆயுசெல்லாம் குறிக்காது. ஆயுசெல்லாம் வந்து எப்போ நம்ம கடவுள் வந்து நம்ம கருவில் இருக்கிறப்பையே அப்பயே நம்மளோட ஆயுள் இவ்வளவு தான் அப்படின்னு நிர்ணயிச்சிருப்பார். நான் அதை சொல்ல வரல. விதி அப்படிங்கிறது இங்கே முடிவு எல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம், ஒரு மாட்டை வந்து தரையில் புல் தரையில் வந்து அதை மேயறதுக்காக ஒரு மூளையில் கட்டுவோம். அப்போ அது வந்து எந்த அளவு கயிறை வந்து நம்ம நீளமான கயிறை உபயோகிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த எல்லைக்குள்ளே தான் அதால் தன் இஷ்டப்படி மேயலாம். அதுக்கு மேலே அதால் போக முடியாது. அது மாதிரி நமக்கு எவ்வளவு தான் ஆயுள், இவ்வளவு இது எல்லைக்கு உட்பட்டு தான் நம்மளோட எதிர்காலம் இருக்கும் அப்படின்னா அதுக்கு உட்பட்டு தான் நடக்கும். இப்போ விதி வந்து எப்படி எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த நியூமராலஜியை மாத்துறதன் மூலமாக எப்படி விதி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். ஒரு சாதாரண புளிப்பான மாம்பழத்தோட கொட்டையை நடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன வரும், புளிப்பான மாம்பழத்தை தான் தரும். அந்த புளிப்பான பழம் வேணான்னா என்ன பண்ணுவோம், அதோட ஒரு இனிப்பான பழம் தர்ற செடியை ஒன்றா ஆக்கி ஒட்டு மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆக்குவாங்க. அதை வந்து அதோட இதிலிருந்து வர்றப்ப அது ஒட்டுப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த புளிப்பான மாம்பழத்துலேருந்து இனிப்பான மாம்பழத்தை உருவாக்க முடியும். ஆனால் அந்த மாம்பழத்தில் இருந்து வாழைப்பழத்தையோ பலாப்பழத்தையோ நம்மளால் கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது. விதியை மாற்ற முடியாது. இது மாதிரி தான் மாங்கொட்டையிலேருந்து மாம்பழத்தை தான் கொண்டு வர முடியும், அந்த வகைக்குள்ளே தான் அது கட்டுப்படும், அதையே வேறு இனமாக மாற்ற முடியாது. இதே சட்டம்தான் மனிதரோட வாழ்க்கையிலையும். நியூமராலஜி படி பேர் வைக்கிறப்ப நம்மளோட ஆயுளை தான் மாற்றி வைக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் தொழிலில் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். சில பேர் நல்லா படிப்பாங்க ஆனாலும் மார்க்கே வாங்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியது இந்த நியூமராலஜி. சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க வேலையே கிடைக்காம இருக்கும், அவங்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் இந்த நியூமராலஜி படி. அவங்களுக்கு சரியான விதி எண்ணுக்கு தக்க பேர் வைக்கிறப்ப அவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் நல்ல சிறப்பானதொரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும் உதவும். சரி, இப்போ இந்த பதிவு ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு போர் அடிக்கும். அதுவும் இல்லாமல் நியூமராலஜி பற்றி ஒரே இதிலலாம் சொல்லிடவும் முடியாது, பல பார்ட்டு போட்டால் கூட டைம் பத்தாது, அதை சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் சொல்லி முடிக்க முடியாது. நமக்கு தேவையானது பேரும், அதாவது விதி எண்ணும் பிறந்த தேதி எண்ணும்
சரியாக பொருத்தமானதாக இருக்குதான்னு பார்க்கணும். அந்த பிறந்த தேதி எண்ணும் விதி எண்ணும் பொருத்தமில்லாமல் ஆப்போசிட் நம்பராக இருந்ததுன்னா வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் வரும். அந்த பிறந்த தேதி எண்ணும் விதி எண்ணும் பொருத்தமில்லாமல் இருந்தால் கூட நம்ம பேர் நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த எண்ணெய், அந்த எண்களுக்கு தகுந்த பேரை நம்ம வச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.